பென்னாகரம் அருகே தலித் சிறுவனை மலமள்ள வைத்த விவகாரத்தில் நில உரிமையாளர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். தர்மபுரி மாவட்டம் பென்னாகரத்தை அடுத்த கோடாரம்பட்டி கிராமத்தில் உள்ள பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த 15 வயது மாணவன் அருகில் உள்ள பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி இயற்கை உபாதையை கழிப்பதற்காக பள்ளிக்கு அருகிலுள்ள முட்புதர் பகுதிக்கு மாணவன் சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த நிலத்தின் உரிமையாளரான ராஜசேகர் மாணவனின் சாதி பெயரை கூறி திட்டியதுடன் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் மலத்தை மாணவரின் கைகளாலேயே அள்ளி வேறு இடத்தில் வீச வைத்ததாகவும் தெரிகிறது. ஒரு பையன் அழுகிற சத்தம் கேட்டது, போய் பார்க்கும்போது அவன் வந்து கோடாரம்பட்டியை சேர்ந்தவன். அவன் வந்து எதுக்குடா சத்தம் போடுற அப்படின்னு கேட்கும்போது, இவன் வந்து பாத்ரூம் உட்காந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு ராஜசேகர். இதுக்கு வந்துட்டு இவன் வந்து அழுகிறான். அழுகும்போது வந்துட்டு, நீ இப்போ இதை அழறியா தின்றியான்னு கேட்குறாரு. ஆனால் ஏன்னா அடிக்காதீங்க, இதை பையன் சின்ன பையன் தெரியாத போயிட்டுருக்கான்னு நாங்கள் சொல்கிறேங்க. அவர் வந்துட்டு அடிக்கிறாரு. என் முன்னாடியே நீ ஏடா கேட்குற, உனக்கு இதுக்கு என்னடாக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவனை அடிச்சுட்டு வந்துட்டு போகிறாரு. நான் அவங்க பெற்றோரை கூட்டு வர்றதுக்காக ஓடுறேன். பையனை வந்து அடிச்சுவர், அழறியா இல்லை தின்றியா அப்படின்னு கேட்குறாரு. பையன் என்ன பண்ணுறா, ரெண்டு தடவை அள்ளிட்டு வந்து ஏரில் கொட்டுறான். கொட்டிட்டு அழுதுட்டு வீட்டுக்குள்ளே ஓடி போய் கதவை சாத்துறான். அவங்க பெற்றோர் வந்து பையனை வந்து கூப்பிட்டு அப்படியே கதறி அழுகிறாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாதிக்கப்பட்ட மாணவரின் பெற்றோர் பென்னாகரம் காவல் நிலையத்தில் ராஜசேகர் மீது புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து ராஜசேகர் மீது SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இது எங்கள் ஊர் பேர் கோடாரம்பட்டி. சம்பவத்தன்னைக்கு வந்துட்டு பையன் ஒரு 4:30 நல்ல மழை நம்ம ஊரில், அப்போ வந்து பாத்ரூம் போயிட்டு போனோம் ஒரு இடத்துல. அது 40 ஆண்டு காலமாக வந்துட்டு அது ஓட்டாமல் தான் கிடக்குது. அங்கே நம்ம கொஞ்சம் அவசரம்னாலும் ரோட்டு கொஞ்சம் கிராஸ் பண்ணி அங்கே போய் இறங்கி உட்காந்து வந்துடுவாங்க. அது மாதிரி என் பையன் போயிட்டு அன்னைக்கு அந்த மலையிலே போய் பாத்ரூம் அவசரமாக உட்காந்துருக்குறான். உட்காந்துக்கும் போது அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் வந்து ராஜசேகர், அவர் வந்து ஐயர் வந்துட்டு இங்கே என்னடா பண்ணுறே, இங்கே தான் வந்து பாத்ரூம் உட்காருறதா அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது பையன் ஒருத்தன் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிறான். ஏன்னா சவுண்டு வருது, பையனை அடிக்கிற சவுண்டு கேட்கு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது பிடிச்சி அடிச்சுங்கிறான். ஏன்னா அடிக்கிறான் பையனவே, பாத்ரூம் ஓனர் பையனவே அடிக்கிறான் ஏன்னு சொல்லி பிடிக்க பையனை போய் தடுக்கும்போது, நீ இடம் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அவனுக்குன்னு சொல்லி போட்டு அந்த பையனை பிடிச்சி தள்ளி விட்டு, ஏய் இது என்ன பண்ணிக்கிற நீங்கள் இடத்த கிளீன் பண்ணு, இடத்த கிளீன் பண்ணுற ஃபஸ்ட்டு உடல திண்ணையில் விட்டு கையில் வெறும் கையில் கொண்டு போய் அந்த பக்கத்தில் ஏரியில் போட்டுருணும் மகனே அப்படின்னு சொல்லி திட்டு. ஏன்னா பண்ணிட்டு கையில் அள்ள வரைக்கும் உள்ள அவன் தின்னவனை போய் அது அந்த அரிசி தேவையே, சரி கையிலாவது கொண்டு போய் போட்டுடலாம்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணோம், கொடையை வாங்கி கீழே போட்டு வெறும் கையிலே கொண்டு போய் அந்த ஏரியில் கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டர் இருக்கும், அவ்வளோ தொலைவில் வெறும் கையிலே வாரினு போய் 2 முறை அள்ளியும் போய் போட்டுக்கிறாங்க பையன். இதனிடையே மாணவரின் பெற்றோர் தன்னை தாக்கியதாக ராஜசேகர் அளித்த புகாரின் பேரிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து மாநில மனித உரிமை ஆணைய நீதிபதி சித்தரஞ்சன் தாஸ் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து இச்சம்பவம் குறித்து தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருவரும் 4 வாரத்தில் உரிய விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிட்டார். இந்நிலையில் மாணவனை கையால் மலமள்ள வைத்த சம்பவம் தொடர்பாக ராஜசேகரை SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பென்னாகரம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.